இப்போ நம்ம சென்னை போர்ட் பொறுத்த வரையும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இதே மாதிரி ஒரு எலிவேட்டட் காரிடோர் நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த எலிவேட்டட் காரிடோர் இல்லை சென்னை போர்ட் மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய துறையோட கான்டாக்ட் இதில் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எல்லா துறைக்கும் இதை தெரியும், சரி இது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ உதாரணமாக நம்ம சொன்னால், ஓகே இப்போ நமக்கு நேவியோட லேண்டு தேவை இருக்குது, ஆனால் இப்போ நேவி லேண்ட் காலியாக, அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் அவங்கக்கிட்ட கேட்பாங்க, சரி உங்கள் லேண்ட் ஏன் நீங்கள் இதுவரைக்கும் காலி பண்ணாமல் இருக்கிறீங்க, அந்த ப்ரொஜெக்ட் அதில் பாதிக்கப்படுறதா அப்படி கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சென்ட்ரலைஸ்ட் போர்ட்டல்ஸில் போர்ட்டலில் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அப்போ எப்படி வரும்போது, அப்போ சைலோஸ் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாமே தனியாக தனியாக வேலையை பண்ணாமல் இந்த ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி எங்களுக்கு உள்ள இருக்கும். இப்போ நாங்கள் உதாரணமாக டபுளிங் ஆஃப் ரயில் கனெக்டிவிட்டி இன்னொரு போர்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த டபுளிங் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நாங்கள் ஐபிஆர்சிஎல் என்கேஜ் பண்ணியிருக்கிறோம், அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ் ஏஜென்சி இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கும் சதர்ன் ரயில்வேஸ் கூட நிறைய கோஆர்டினேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ட்ராக் எங்கே போயிட்டு லிங்க் ஆகும், இதுக்கு சிக்னலிங் எல்லாம் அதே பண்ணுறதுக்கு அவங்க அந்த சிக்னலிங் கரெக்டாக இருக்க அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த போர்ட்டலில் போடும்போது அவங்க மூலமாக கூட இது ரிவ்யூ ஆகும். ஸோ அந்த கோஆர்டினேஷனில் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இதே தான் இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி திட்டமோட பேசிக் டீட்டெயில்ஸ். இதில் நம்ம நேத்திக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில் மூணு பேர், அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க டிட்கோ மூலமாக வந்திருக்கிறாங்க, அப்புறம் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் அ கம்பெனி கால்ட் NHLML. This is a company of NHAI. ஸோ இந்த மூணு பேர் சேர்த்து எங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டரில் மப்பேடுல ஒரு மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் டெவலப் பண்ணுறோம். மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க்னா அங்கே ரயில் கனெக்டிவிட்டி இருக்கும், அப்புறம் அங்கே ரோட் கனெக்டிவிட்டி இருக்கும், ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா அங்கே கார்கோ அக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உதாரணமாக வேர் ஹவுசஸ் இருக்கும், கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கும், ப்ளஸ் ஓப்பன் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும், ப்ளஸ் அங்கேயே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம பாரத பிரதமர் அவர்கள் அங்கே டெல்லியில் ஒரு புதிய ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் கதிசக்தி, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் கதிசக்தி, பாரத பிரதமரின் கதிசக்தி திட்டம். ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, நம்ம நாட்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக நம்ம நிறைய கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் எடுக்கும். உதாரணமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மூலமாக நம்ம ரயில்வே லைன்ஸ் போடுறோம், அதுக்கு டபுளிங் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நிறைய ரோட்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் 2 லேன்லேருந்தால் 4 லேன் பண்ணிகிட்ருக்கோம், 4 லேன்லேருந்தால் 6 லேன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் மூலமாக இப்போ இருக்கிற போர்ட், நமக்கு 12 போர்ட்ஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மேஜர் போர்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த 12 மேஜர் போர்ட்ஸில் நம்ம புதிய டெர்மினல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த புதிய டெர்மினலில் பல்க் கார்கோ இருக்கலாம், அப்புறம் இந்த பெட்ரோலியம் ப்ரொடக்ட்ஸ் லிக்விட் கார்கோ இருக்கலாம், கண்டெய்னர்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பாக்கி மினிஸ்ட்ரிஸ் அவங்க இந்த கனெக்டிவிட்டி அவங்க டெவலப் பண்ணல கூட அவங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி மூலமாக அவங்க டெக்ஸ்டைல் பார்க்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நம்ம மீட்டி சொல்லுவோம், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக அவங்க எலக்ட்ரானிக் பார்க்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, ஐடி பார்க்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸ் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி தேவைப்படுது. உதாரணமாக அவங்க ஒரு டெக்ஸ்டைல் பார்க் உருவாக்குறாங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் பார்க்குக்கு ரா மெட்டீரியல்ஸ் வரணும், அப்புறம் அங்கே உற்பத்தி ஆகிருக்கிற பொருட்கள் எல்லாம் அது எக்ஸ்போர்ட்டுக்கோ இல்லைன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு போகணும்.
அப்போ அவங்களுக்கு ரயில் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டி தேவைப்படுது. இதை எல்லாம் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரிஸ் வேறு. அப்புறம் இதே மாதிரி நம்ம ஒரு ஐடி பார்க் டெவலப் பண்ணுறோன்னா அந்த ஐடி பார்க் டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரோடு ரயில் கனெக்டிவிட்டி அது தேவைப்படுறது. அதே மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கஸ்டம் டிபார்ட்மெண்ட் இந்த துறையோட ஹெல்ப்பும் தேவைப்படுறது. ஸோ இன்னைக்கு இந்த ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் கதி சக்தி ப்ரோக்ராமில் ஒரு காமன் போர்ட்டல் டெவலப் பண்ணுறோம். இப்போ எங்கள் மினிஸ்ட்ரியில் கூட, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸில் கூட அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கனெக்டிவிட்டி ப்ரொஜெக்ட்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், இப்போ என்ன அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் நாங்கள் ஏற்கனவே நேத்திக்கு கொடுத்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸில் கொடுங்க. அப்புறம் இந்த சென்ட்ரலைஸ்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.